மேகதாது அணை கட்டுவதற்கான கர்நாடகாவின் திட்ட அறிக்கையை ஒன்றிய அரசு பரிசீலிக்கவோ அனுமதி அளிக்கவோ கூடாது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் துரைமுருகன். சென்னையில் 1000 படுக்கைகள் கொண்ட பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். 250 ரூபாய் கோடி செலவில் 500 படுக்கை வசதிகளுடன் முதற்கட்ட பணிகள் தொடக்கம். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் பைக்கில் வீலிங் செய்து ரேசில் ஈடுபட்ட 5 பேர் கைது. சிசிடிவி காட்சிகளை வைத்து கைது செய்தது காவல்துறை. ஒன்றிய அரசின் கெடுபிடியால் சிவகாசியில் பட்டாசு ஆலைகள் மூடப்படும் விவகாரம். மக்களவையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் ஒத்திவைப்பு தீர்மானம். மலேசியாவுக்கு கடத்தவிருந்த 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஷ்ணு சிலை மீட்பு. பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர் கைது. கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்துவதற்கான கால இடைவெளி குறைகிறது. 8 முதல் 16 வாரங்களுக்குள் இரண்டாவது டோஸ் செலுத்த பரிந்துரை. கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 1000 கோடி ரூபாய் எஸ்சி எஸ்டி நிதி ஒன்றிய அரசிடம் திருப்பி ஒப்படைப்பு. அதிமுக ஆட்சியில் நடந்த அலட்சியத்தால் சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.